எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னோம், பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும், இல்லைனா அடி விடும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலையே இல்லைனாலும் காலைல 4:30 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாகணும், இல்லைனா அதுக்கு ஒரு அடி விடும். ஸோ எப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னா ஆச்சுனா அதில் ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிபடும், அடிபட்டு கையை உடச்சிருவேன், நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூல் வேனில் வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார், ஃபுல்லாக கட்டு கட்டியிருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார், அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது என் அப்ரிங்கிங்கில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாகலாம் எழுந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல, ஃபஸ்ட்டு ஷோ காலெலாம் 5 மணி பார்த்தோன்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு, 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம், பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக, லாஸ்ட் ஃப்ரைடேஸ் நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல, என்னடா என்ன ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு 1/2 hour கூட ஆகலை, அந்த மார்னிங் ஷோ போய்கிட்டு இருக்கு, டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணதி பிரதர் வந்திருக்கார், அவங்களை மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய், வாங்க ப்ரோ என்னாச்சு, வாஜி என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிட்ல அப்படின்னா, அவங்க ஹஸ்டன் டைமே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பசங்களாம் வெளில உட்காந்துருங்க டைனிங் டேபிளில். அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெலாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றும், சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கிங்கில் இருக்கலாம், ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு அங்கே தேவைப்பட்டாங்க. அது வந்து விழுந்து 1 செகண்ட் கூட அவ்வளோ கை வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும், அஸ் இன் இந்த இவெண்ட் இப்போ என்ன லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும். படம் போயிட்டுருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளம் இல்லையா, ஷூட் நிற்காமல் போகுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன பண்ணணும், படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா, என்ன நடக்குது. ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை, அவர் பண்ணியிருக்காருன்னா. ஸோ அது அதான் அது வந்து ஒரு பாண்ட்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் விழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி, என்னோடய கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது அந்த நான் என்னோடய போன படம் ரிலீஸுக்கு 7-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு இந்த படம் போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்ன உடனே என்னடா அப்படின் இருக்கும்போது, அந்த வெங்கின்ற ஒரு என்கிட்ட வந்து ஒரு மேட்ரு சொல்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்கள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும்னு தெரில. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே, இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால், இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒரு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூடவே நின்றுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வந்திருக்காரான்னு கூட தெரில. ஸோ தேங்க்ஸ், அவர் கூடிய சீக்கிரம் இதே எங்கள் பற்றைன்ற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் அவர் டிரெக்டராக வருவார். அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை டிரெக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையாக நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.